நீ இல்லடி, அந்த ஆண்டவனை வந்தாலும் நாங்க பாம் வைக்கிறத தடுக்க முடியாது. நீங்க மட்டும் இதை நிறுத்தல, இப்பவே உங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவா? உன்னை இங்கிருந்து விட்டாலே போலீஸ்க்கு போவா. ஆடி என்னையா, எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னையா என்ன? நேத்து பள்ளிக்கூடத்துக்கு போன அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலீங்க. எங்கடா போனா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோங்க ஐயா, எங்கேயுமே காணோம். இதை சொல்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன். நன்றி கேட்ட நாய்களை போங்கடா, போய் தடுங்கடா. பார்வதி இல்லாம யாராவது இந்த வீட்டுல கால எடுத்து வச்சீங்க, கால ஓடிச்சு போடுவேன். எடா வண்டிய. ஏறவே முடியல. உள்ளதையா? டேய் கடா கதவை. பார்வதி, 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 அம்மாடி மா, எந்திரிமா. பார்வதி, பார்வதி, எப்படி மாதிரி உள்ள வந்த? யாரு உன்னை உள்ள கொண்டு வந்து கூட்டினது? யாரு என்ன தெரியும் ஐயா? எப்ப இந்த கோயில் இழுத்து பூட்டினாரோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை. திடீர்னு ஆத்தாவை பாக்கணும்னு தோணுச்சு, இந்த பக்கம் வந்து உள்ள விழுந்து சத்தம் கேட்டது. என்னடா நெட்டி பார்த்தா ஐயாவோட குழந்தை. வாமா வா. என்னென்னவோ நடக்கிறது. அடைச்சு வச்சது இவங்க தானே? சொல்லுமா, இவர்கள் யாரு சொல்லு? இங்கே வெட்டி போச்சற இன்னையோட தொலைஞ்சவங்க. பயப்படாம சொல்லுமா, யாருன்னு சொல்லு. அவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நான் உண்மையை வரவழைக்கிறேன் சார். இப்படி வாங்க. அடிக்கடிக்க நிறுத்துங்க. என்ன உள்ள வச்சு போட்டினது இவங்கல்ல. அப்ப வேற யாருமா சொல்லுமா? அவங்க யாருன்னே தெரியல, புதுசா இருந்தாங்க. அங்கிள், பார்வதி ஏதோ பயத்துல உளறது. இந்த வேலை இவங்களை தவிர வர எவனும் செஞ்சுக்க முடியாது. டேய், இப்ப உண்மைய சொல்லல, உங்க கொடால உரிமை விடுப்பா. விடுப்பா, பார்வதியே அவனுங்க இல்லைன்னு சொல்லும்போது நீ ஏப்பா வீணா உம்புக்கு போற? போய் போங்கப்பா, போங்கப்பா. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், எனக்கு என்னமோ உங்க ஃபேக்டரி தொழிலாளிங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால இந்த வேலைய அவங்க தான் செஞ்சிருக்கணும். இந்த பாருப்பா, உடனே ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அங்கிள், அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஃபேக்டரியை திறந்துட்டா அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகிறது? பாரு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். நான் சொல்றது செய், உடனே போ. வாமா வாங்க எல்லாரும். ஏன் தலைவா, அவளை நாம தான் அடைஞ்சு வச்சோன்னு தெரியும். ஏன் அவன் நம்மளை காட்டி கொடுக்கல? அது வேற ஒண்ணு இல்லடா, என் மேல இருக்கிற பயம். காட்டி கொடுத்தா அவளை நான் எங்க பிறந்த மேனியோடு ஓட விட்டு கதற கதற. சுமாரா, அவ மட்டும் ஒரு வார்த்தை நாம தான் சொல்லியிருந்தா அவ அப்ப ஒண்ணு ஓட விட்டு கதற கதற பின்னிருப்பான். பின்னையாண்ட அவன் நம்மளை காட்டி கொடுக்கல? அவளுக்கு அவ அப்ப பண்ற தப்பு நாம செய்யறத நியாயம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அவன் நம்மளை காட்டி கொடுக்கல. ஆமாடா, பார்வதி இவ்வளவு நாளா நாம தானே தப்பா புரிஞ்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்னன்னா, இப்பதான் போனா அதுக்குள்ள வந்துட்டேன். அதை ஏங்க கேக்குறேன், அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கு. டாக்டர் வந்து பாத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருந்தும் ஜுரம் இறங்கல, நனவு நீச்சல் இல்லாம கிடக்குது. பாவம், வயசுக்கு வந்த பொண்ணு ராத்திரி தனியா கோவில் இருந்திருக்காளோன்னு அதான் பயந்து போயிருக்கா.
என்ன மோடி, அந்த பொண்ணை பார்த்ததுல எனக்கு மனசே சரியில்லை. சூதுவாத தெரியாத பொண்ணு, அவளுக்கு போய் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க, அந்த பாவிகள்லாம் உருப்பிட மாட்டா. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாரடி? போய் உன் வேலைய பாரு. சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்ன உள்ள வச்சு போட்டுனது இவங்க இல்ல. ஆமாடா, பார்வதி இவ்வளவு நாளா நாம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தோம். கோபத்தில் நான் உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பாரு. உன்னை நான் தான் அடைச்சு வச்சிருந்த தெரிஞ்சு என்னை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை சொல்றதுக்கு தான் எவ்வளவு தூரம் வந்தீங்களா? சிவா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? என்னால கொஞ்சமாக அக்கறை இருந்த போயிடுவியா? இல்ல சிவா, இன்னைக்கு எங்க ரோசியோட பர்த்டே, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. யார் ரோசி? உன் ஃப்ரெண்டா? இல்ல, எங்க வீட்டு நாய். என்னது நாயா? ஏண்டி, உன் பணக்கார புத்தி காமிச்ச பத்தியா? அன்னைக்கே சொன்னா பட்டம் தான், பணக்கார பொண்ணுங்களை நம்பாத, அவங்க காதான நாயை விட கேவலமா மதிப்பாங்கன்னு. அவன் சொன்னது கரெக்டா தான் போச்சு. கோச்சுக்காதீங்க சிவா, சத்தியம
பேச போறீங்களா இல்லையா? பேச முடியாது. சிவா, இப்ப நீங்க கூட பேசல, நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். பரவாயில்ல, குதி. அப்படியா? சிவா, நான் உண்மையிலே குதிச்சிருவேன். அதான் குதின்னு சொல்றல்ல, குதி. Oh!
ஆகலையே. எனக்கு ஒண்ணு ஆகல சிவா, நான் தான் குதிக்கவே இல்லையே. இது குதிக்கலையா? அடி திருட்டு கழுத, மறுபடியும் உன் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? என்ன ஆகுறது அங்கிருந்து மட்டும் இல்ல, வானத்திலிருந்தே குதிச்சா கூட என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன, என் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கு.